பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமருடன் தொலைபேசியில் பேச்சு. இஸ்ரேலில் நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்த மோடி, இந்தியா உறுதுணையாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளிடையே கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. மிகுந்த பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி பாலஸ்தீன காசா பிராந்தியத்தின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் போர் தொடங்கி 4 நாட்களாக நீடித்து வரும் நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேலில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இக்கட்டான சூழலில் இஸ்ரேலுக்கு இந்தியா துணை நிற்கும் எனவும், இஸ்ரேலியர்களுக்கு இந்திய மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்கள் வெளிப்பாடுகளை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது எனவும், அனைத்து பயங்கரவாதத்தையும் எவ்வித சந்தேகமும் இன்றி இந்தியா கடுமையாக கண்டிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.